ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இந்த காணொலியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்துவதற்காக பதிவு செய்யப்பட்டதல்ல அதையும் தாண்டி புண்பட்டிருந்தால் என்ன உங்கள் வீட்டு பிள்ளைய நினைச்சு மன்னிச்சிருங்க இப்படிக்கு உங்கள் சங்கீதா இனிமேல் நம்ம பார்க்கற கேட்குறேன் நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா பிரச்சனையும் உச்சி போடான்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் செம்ம ஜாலியாக பேச போறோம் எதோ சொல்ல வந்தேன் செ மறண்ட ஆ ஓ மைக்ரான் எவனோ ஒருத்தன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குடிச்ச ஒரு சூப்பு இவ்வளவு நாட்களா வலிமை அப்டேட்டை நிறுத்தி வச்சிருக்கு எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் தான் முதுகுல குத்தினாலும் வலிமையோட ஓப்பனிங்ல இருந்து கடைசியில கல்லா கட்டி கடையை அப்புறம் வர கலெக்ஷன் வரைக்கும் இந்த அப்டேட் கண்டிப்பா வரும் இப்பெல்லாம் டெய்லி ஏதாச்சும் ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுது ஆடியோ லான்ஷன் எவனாச்சும் வாயை கொடுத்து எதாச்சும் புண்ணாக்கிக்கிறான் பல படங்களுக்கு ப்ரமோஷன் தினம் தினம் நடந்துட்டு தான் இருக்கு ஆனா பெருசா எந்த நியூஸும் நம்மள எக்ஸைட் பண்ணவே இல்ல ஆனா கடந்த ரெண்டு நாளா ஐயயோ அப்படியா அப்படின்னு செம்ம சந்தோஷம் ஆயிடுச்சு ரொம்ப நாளைக்கு கழிச்சு இப்படி ஒரு சந்தோஷம் வருது தலையோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது அடுத்த நாளே பார்த்தா தளபதியோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுது வருஷத்தை நல்லபடியாக தான் முடிச்சு வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அஜித் குமார் அண்ட் வினோத் சேர்ந்து ரெண்டு வருஷமா பிரம்மாண்டமா ரெடியான ஒரு படம் இந்த படத்தோட ட்ரெய்லரையே இப்போ தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஊரே இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கு போனவங்களுக்கு ரிலீஸ் ஆன மாஸ்டர் கலெக்ஷனை தோற்கடிக்க வண்டார் எங்க தலை அப்படின்னு அஜித் ரசிகர் எல்லாம் மஜ்ஜாவாக இருந்தாங்க ஆமா யார் ராய் இவனுங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தா மங்காத்தா பார்த்து மெச்சூரிட்டி வந்த பசங்க போல தலை ஃபேன்னு சொல்லிக்கிறதே ஒரு மெச்சுரிட்டின்னு நினைக்கிற பயபிள்ளிங்க

அதே வைரஸ் ஓமைக்ரான் அப்படிங்கிற பேர்ல அப்கிரேட் ஆகி வந்து இந்த படத்துக்கு தடையை கொடுக்குது தியேட்டர்ஸ் எல்லாம் ஃபிஃப்டி பர்சென்ட் ஆக்குபென்சில தான் படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு ஓ கவர்மெண்டே சொல்லிடுச்சா என்னடா இது போனி மாம்ஸ்க்கு வந்து சோதனை பேசாம நான் ஜி ஃபைவ் கே போயிடறேன்டா அப்படின்னு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காரு அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கணும் இப்போ இந்த நியூஸை கேட்ட மெச்சூர்ட் ஃபேன்ஸோட ரியாக்ஷன்ஸை பார்ப்போமா நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் ரெண்டு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கரெக்டா ரிலீஸ் நேரத்துல இப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸ்டாலின் சிஎம் ஸ்டாலின் ஒரு அனில்டா இதுக்கு தான் தளபதி நடமொழி வச்சிருக்கவருக்கு ஓட்டே போட்டிருக்க கூடாது ஸ்டாலினோட லாஸ்ட் மூணு லெட்டரை திருப்பி போடு எஸ் டி அனில்னு வரும் ஸோ கண்டிப்பாக அவர் ஒரு விஜய் கண்ணி தான் சிஎம் வால் தெரியுது ப்ரோ இப்படியெல்லாம் சொல்லிட்டு சுற்றுற பிள்ளைங்க தான் நம்ம மெச்சூர்டு பாய்ஸ் தான் இன்னொரு கூட்டம் இருக்கு இரட் விஜய் அவங்க சொல்றது என்னன்னா கோவிட் டைம்ல வலிமைக்கு ஒரு சின்ன அப்கிரேட் கொடுத்தாலும் ஜாஸ்தியாயிடும் உங்க தலை பயந்துட்டு இருந்தாரு இப்போ ஓமாலு சொல்லிட்டாங்க தலை இந்த நிலை மேல படத்தை ரிலீஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் இப்படி எல்லாம் சொல்லி இந்த சோசியல் மீடியால வாய்க்கா தகுந்த நடந்துட்டு இருக்கு வேணுன்னே வன்மத்தால இப்படி ஸ்டாலின் பண்ணிருக்காரு அப்படின்னு நினைக்கிற கூட்டத்துக்கு ஆர் 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 அப்படிங்கிற ஒரு பேன் இண்டியா படம் வருது அதை உதயநா தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு அந்த படத்துக்கே எவ்வளோ ப்ரமோஷன் பண்ணிட்டு அவங்க ஏன் வலிமை மேலே வன்மத்தை கக்க போகிறாங்க இப்போ உங்களுக்குலாம் ஒரு ரீகேப் மாஸ்டர் ரிலீஸ்க்கு முன்னாடியும் இதே தான் சொன்னாங்க ஆனால் அதை தேட்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாதிரியும் தெரியல ப்ளஸ் ஃபாலோ பண்ணாலும் தல தளபதி படம் எல்லாம் கண்டிப்பாக கல்ல கட்டும் ரெண்டு தரப்பு ஃபேன்ஸும் வண்டி கட்டி போய் ஏகோபித்த வரவேற்பு கொடுத்து வருஷம் ஃபுல்லாக வர போகிற படத்துக்கெல்லாம் மேலே டாப்பில் தூக்கி நிற்க வைக்க தான் போகிறாங்க ராஜமௌலி டு உதயநா சத்தியம்ல அஞ்சு ஸ்கிரீன் தரேன்னு சொன்னியப்பா சொன்னா ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லலையே இதே வருஷம் கோவிட் டைமில் ஐம்பது பர்சன்ட் டாக்குமெண்ட்ஸில் தான் ஒரு படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆச்சு அப்போது இந்த தேட்டரில் வேலை பார்க்குறவங்களுக்கும் குடும்பம் இருக்குது அவங்களுக்கு கோவிட் வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு சிலர் ரொம்ப கவலைப்பட்டாங்களே இத்தனைக்கும் ஐம்பது பர்சன்ட் டாக்குமெண்ட்ஸு கொடுத்தும் கூட தேட்டரில் வேலை பார்க்குறவங்களுக்காக ரொம்ப போராடினாங்க அவங்க இப்போ எங்கே போனாங்கன்னு தான் தெரியல அவங்க சேவை அந்த நாட்டுக்கு மிக மிக தேவை ஸோ படம் பார்க்க மகிழ்ச்சியாக போங்க மாஸ்க்கோட போங்க மறக்காமல் சொல்வதெல்லாம் ஃபேக்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க Happy New Year! Stay tuned with the the Fact Day!